ஆங்கில நாளிதழ் ஒன்று வந்து ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்காங்க. அந்த வன்முறைக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் தான். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மானுவனுடைய மரணத்திலிருந்து டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஜாதி பேரா அடிக்கிட்டீங்க, காவல்துறையும் ஜாதி பேரா அடிக்கிருச்சு. இறந்து போனது ஜாதியா உயிரான்றது, அந்த இறப்பிற்கு காரணத்தை கண்டுபிடிக்காம இறந்து போன உயிர் எந்த உடலை சார்ந்தது, அந்த உடல் எந்த ஜாதியை சார்ந்தது. குற்றம் நிகழ்த்தியவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன யுக்தியை வேண்டுமானாலும் கையாளலாம். அந்த விவாதத்தை திசை திருப்புவதற்காக செய்யப்படுற மிக மிகுதமான சூழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்துல உளவுத்துறை வந்து தவறு பண்ணிருக்கா சார்? நீங்க சொல்ற இந்த பத்திரிகையில வெளிவந்த இந்த இந்த செய்தி என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பதுதான். சவுக்கு சங்கர்னு ஒருத்தருக்காரு, அவர் வந்து இறந்து போன மாணவிக்கு வந்து ஒரு காதல் இருந்ததாகவும் அந்த காதலித்த மாணவர் வந்து ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய புதிய காரணங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது, முன்னாலே காவல்துறை சொன்னதாக ரெண்டு மூணு ஜாதி பேர் சொன்னீங்க, இப்போ இவர் சொன்னதாக இன்னொரு ஜாதி பேரை கூட்டிக்கிட்டீங்க. குற்றவாளி தப்பிப்பதற்கு இது அனைத்தும் பயன்படுகிறதுன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்ஸோ இல்ல ஒரு அதிகாரமோ அவங்களுக்கு வந்து ஃபேவரா இருந்தா தானே சார் அது பயன்படுத்த? எப்படியெல்லாம் அதிகாரத்தை தனக்கு சாதகமாக வளைத்துக் கொள்ள முடியும் முயற்சி செய்யறாரு குற்றவாளி. அப்ப இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் உங்ககிட்ட விலகி போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஜெகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கள்ளக்குறிச்சியில் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருத்தருடைய மரணம் தொடர்பாக ஏற்பட்ட வன்முறை போராட்டம், அது தொடர்பான சந்தேகங்கள், இதெல்லாம் வந்து இதுவரைக்குமே தொடர்ந்து போயிட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இது தொடர்பாக எல்லா தற்கொலையா மரணமா இதுதான் காரணம் சொல்லிட்டு நிறைய நிறைய கதைகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆங்கில நாளிதழ் ஒன்று வந்து ஒரு ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்காங்க. உளவுத்துறை இப்படி ஒரு ரிப்போர்ட்டை காவல்துறைக்கு சொன்னதாக தான் அதனுடைய சாராம்சம். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வன்முறைக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் தான். ஏன்னா ஓபிசி மக்களுக்கு எதிராக அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு போராட்டத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான ஒரு போராட்டமாக சித்தரிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாணவனுடைய மரணத்திலிருந்து டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த ஆங்கில நாளிதழில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி, உளவுத்துறையினுடைய செய்தின்னு சொன்னதை நான் வாசித்தேன். உண்மையிலே பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. அடிப்படையில் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, உளவுத்துறை யாருக்கு தகவல் கொடுக்குற துறைன்றதுதான். அதாவது குற்றம் நிகழாமல் இருப்பதற்கு, குற்றம் நிகழ வாய்ப்பிருக்கு என்பது குறித்து முன்னெச்சரிக்கையாக ஒரு வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா வருவாய்த்துறைக்கு, கல்வித்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா கல்வித்துறைக்கு, சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தகவல் கொடுத்து இப்படி ஒரு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் உளவுத்துறையோட வேலை. காவல்துறைக்குள்ளேயே அந்த உளவுத்துறை செய்யக்கூடிய வேலைன்னா பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருப்பவர்கள் வன்முறையில் ஈடுபட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த கிராமத்துறையில் யார் அந்த வன்முறைக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள், கவனிங்க. அப்படி வன்முறைக்கு புறப்படுறாங்கன்னா எப்படி புறப்படுறாங்கன்னு கவனிங்க, புறப்படுற இடத்துலேருந்து தவிருங்கன்னு. இது எல்லாமே ரகசியமாக செய்கிற ஏற்பாடு. இது எப்படி பகிரங்கமாக நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் அப்படி பகிரங்கப்படுத்துவதனால் நீங்கள் உண்மையான தப்பு செய்கிறவங்க தூண்டி விடுறவங்க தப்பிட மாட்டாங்களா? அப்படி ஒரு யாரோ ஒருத்தர் தூண்டுறாங்கன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா தூண்டுறவனை கண்டுபிடிச்சிடணும்ல. தூண்டுறவனை கண்டுபிடிச்சா தானே அவன் இன்னொரு இடத்துல போய் தூண்ட மாட்டான். அப்போ இதை நீங்கள் ரகசியமாக தானே செய்யணும். ரகசியமாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து எழுது? இது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. அது ஒரு நியாயமற்ற அணுகுமுறையாகவே நான் வந்து பார்க்கிறேன். ரெண்டாவது, இன்றைய தேதியில் மக்கள் மத்தியில் நான் போய் பணியாற்றக்கூடிய இடங்களில், நான் அது கிராமங்களில், பள்ளிகளாகட்டும், சமூக நிகழ்வுகளாகட்டும், நான் பார்க்கும் பொழுது எந்த மக்களுமே ஜாதியின் அடிப்படையில் பிரிந்திருப்பதாக எனக்கு தெரியலை. கிராமப்புறங்களில் சாதியின் அடிப்படையில் பிரிந்திருக்கிறதா தெரியல. உணர்வு ரீதியில் அவர்கள் வந்து அப்படி இல்லை.
ஜாதியாக இருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஜாதியாக இருக்கிறாங்கன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஜாதிய உணர்வோடு இருக்கிறாங்களா, நீ வேறு ஜாதி பையன் கூட என்னை தொடாதப்பா அப்படின்லாம் வந்து சாதாரண மக்கள் இல்லை. சாதாரண மக்கள், உழைக்கின்ற மக்கள் ரெண்டு பேரும் எல்லா எல்லா எந்தெந்த சமூக பிரிவுன்னு சொல்லி, ஜாதி என்பதே ஒரு பாகுபாடு கொண்ட சமூக கட்டமைப்புங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த சமூக கட்டமைப்பை தகர்த்துவதற்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர, அந்த சமூக கட்டமைப்பை இறுக்கப்படுத்துறதுக்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை, ஒரு பையன் 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அதாவது 14 வயது முடிந்து 15 வயது நெருங்கு 15 வயசு நடந்துகிட்டு இருக்கு, 14 வயசு அவனுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த மாணவன் 10வது வகுப்பு படிக்கிறார். இந்த மாணவர் அறிவியல் பாடத்தில், விலங்கியல் பாடத்தில் குறிப்பாக இருதயத்தை வரைஞ்சிடணும். அவர் வரையலை. அவர் மீது வந்து அந்த உயிரியல் ஆசிரியர் வந்து புகார் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவர் வந்து ரெக்கார்டு ஒர்க் எழுத மாட்டேன்றார், அப்சர்வேஷன் எழுத மாட்டேன், வரையவே மாட்டேன்றாரு, ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறார், படிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி மார்க்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப புவராக இருக்குது. எக்ஸாமினேஷன் எழுத மாட்டேன்றாரு. ஒரு நாள் ஒரு எதிர்பாராத விதமாக ரவுண்ட் டேபிள் அப்படின்னு அமைப்பு நடத்தக்கூடிய அவர் வந்து சென்னைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். அதை நடத்துகிறவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியருடைய நண்பர். அந்த நண்பருடைய இன்னொரு நண்பர் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த நண்பர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகமான நண்பர். எனவே இந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு, இந்த நண்பர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு வந்து டவுன் டேபிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தலித் ஆவணங்கள் அத்தனையும் ஆவணப்படுத்தக்கூடிய, அது சம்மந்தமான விவாதம் நடத்தக்கூடிய, பாபா சாஹிப்புடைய படைப்புகளை எல்லாம் போடக்கூடிய ஒரு மின் அமைப்பு, அது மின் இதழ் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பிளாக், அது ரவுண்ட் டேபிள் இந்தியா அப்படின்னு சொல்கிற ஒரு பிளாக். அந்த பிளாகை நடத்துகிறவர் வர்றாரு அவரை பார்க்குறதுக்கு வரணும். இப்போ அந்த வகுப்பறையில் ஒரு விவாதம் நடக்கு. அவர் வர்றாரு, அவருக்கு இந்த நண்பர் பள்ளிக்கூடத்துக்கு அறிமுகமான நண்பர் வந்து அவருக்கு வந்து சிறப்பு செய்வார், நாம் இவருக்கு ஏதாவது சிறப்பு செய்யணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்ட உடனே பிள்ளைங்களாம், சார் இவன் நல்லா வரைவான் சார், இவனை வரைய சொல்லலாம் சார், இருதயம் வரையாத பையனை. ஆமாம், அந்த இருதயம் வரையலைன்னு புகார் இருக்கிற பையனை காட்டி, அறிவியல் பாடத்தில் மட்டும் இல்லை இன்னும் சில பாடங்களில் கூட அவன் வந்து குறைவான மதிப்பெண்ணை பெற்றுக்கொண்டிருந்த பையன், அந்த மாணவரை பார்த்து மற்ற மாணவர்கள்லாம் இவர் நல்லா வரைவார், இவர் ஏன் வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வரைஞ்சி கொடுத்துட்ற, நீ வரைஞ்சி கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கேட்குறாரு. உடனே அந்த மாணவர் வந்து நான் வரைஞ்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ என்ன வரைய போகிற அப்படின்னா, நீங்கள் ரவுண்ட் டேபிள் இந்தியான்னு தானே சொன்னீங்க, அப்போது நம்ம வந்து பாபா சாஹிப் படத்தை வரைஞ்சி கொடுத்துடலாமான்றாங்க பசங்க. உடனே அந்த ஒரு பையன் இதை சொல்கிறான், இந்த பையனை திருப்பி கேட்குறான், நீ வரைவியா அப்படின்னு கேட்குறான். அம்பேத்கர் தானே நான் வரைகிறேன்றான் அவன். இவங்க பாபா சாஹிப் படத்தை வரைஞ்சி கொடுக்கணும்னு ஒரு பையன் சொல்கிறான், அந்த பையன் அம்பேத்கர் படம் தானே நான் வரைகிறேன் அப்படின்றான். முடிஞ்சு போச்சு. 24 மணி நேரம் டைம், அது அடுத்த நாள் அந்த நிகழ்வு எக்ஸாமயத்தில் வச்சு அந்த நிகழ்வு நடக்கு. அந்த நிகழ்வுக்கு படம் கொடுக்கணும், காலையில் எடுத்துகிட்டு வரணும் அவன் படத்தை. காலையில் போனால் அந்த ஆசிரியர் 1வது வகுப்பு 2வது வகுப்பு 3வது வகுப்பு அந்த ஆசிரியர் போகணும். அந்த ஆசிரியர் போகிறாரு, அந்த பையன் வந்து வெள்ளை சார்ட் பேப்பரில் வெறும் பென்சில் டிராயிங் பாபா சாஹிப் படத்தை வந்து ரொம்ப அற்புதமாக வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுறான். அந்த ஆசிரியர் கேட்குறாரு, படத்தை சூப்பராக வரைஞ்சிருக்க, ஏன் கீழே உன் கையெழுத்து போட்டால் என்ன, பெயிண்டர்லாம் கையெழுத்து போடுவாங்கள்ல, இப்போ நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே, நீ கையெழுத்து போடணும்ல, கையெழுத்து போடு அப்படின்றாரு. உன்னை எல்லாரும் சிரிக்கிறாங்க, சார் யார் வரைஞ்சதுன்னு கேளுங்க சார் அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால், அப்பா உதவுனார் சார், அப்பா அவுட்லைன்லாம் போட்டு கொடுத்தார் சார் அப்படின்னு. அப்பா அம்மா பையன் 3 பேரும் இரவு முழுக்க உட்காந்து அந்த படத்தை வரைச்சி முடிச்சிருக்காங்க. சரியா, நான் சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சி, அப்பா உனக்கு உதவி செஞ்சார், ஆனால் இது சிந்தித்தது நீ, எழுத தொடங்கினது நீ, வரைஞ்சி முடிச்சது நீ தான், ஆனால் நீ தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டு முடித்த உடனே அந்த படத்தை வாங்கிட்ட அந்த ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் இவரை வந்து நீங்கள் மாணவர் அப்படின்னு கூப்பிட முடியாது, இனிமேல் அவர் ஓவியர். அந்த தம்பி பேர் வந்து மருதீஷ்,
இனிமேல் ஓவியர் மருதீஷ் தான் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பசங்கள்லாம் கைத்தட்டுறாங்க. அப்போ ஓவியர் மருதீஷ் என்ன செய்கிறீங்க, பிற்பகல் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் என் கூட வர்றீங்க, நாம் போகிறோம் நிகழ்ச்சிக்கு மாலைக்கு, உங்கள் கையால் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பாடு. அந்த தம்பியை வந்து கூட வர்றாரு, இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்த நாள் இந்த புகார் வருது இந்த பையன் எழுதலான்ட்டு. உடனே இந்த ஆசிரியர் கேட்குறாரு, ஏய் நீ ஓவியர்ரா, ஒரு ஓவியர் போயிட்டு இதயம் வரையலைன்னு சொன்னால் அது ஓவியத்துக்கே ஒரு பெரிய அவமானம் இல்லை அப்படின்ன உடனே அந்த பையன் ஒன்றும் பேசலை. ஆனால் மாலை அவன் எந்தெந்த அந்த அப்சர்வேஷன் நோட்டில் என்னென்ன வரையணுமோ அத்தனையும் வரைஞ்சி கொடுத்துட்றான். அடுத்த நாள் அவனே வரைகிறான். அதற்கப்புறம் மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த மாணவனிடம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. அந்த பொதுத் தேர்வில் வந்து அவன் தேர்ச்சி பெற்றுறான். இதில் என்ன மிக முக்கியமான விஷயம்னு கேட்டால், அந்த மாணவர் வன்னியக்குலை சத்திரிய குடும்பத்தில் சேர்ந்தவர், எம்பிசி. அந்த மாணவர் மட்டும் பாபா சாஹிப் படத்தை வரையலை, பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படத்தை அந்த மாணவர், அந்த மாணவருடைய அப்பா, அந்த மாணவருடைய அம்மா, மூணு பேரும் வீட்டில் உட்காந்து வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எங்கே சார் ஜாதி உணர்வுன்னு சொல்கிறீங்க? எனவே இது இதை போன்ற உதாரணங்களை பொதுவெளியில் நம்ம பேசுகிறோமான்றது தான். பேசாறது யார் குற்றம்? ஆக எளிய மக்களிடம், என்னை பொறுத்தவரை உழைக்கின்ற எளிய மக்களிடம் நிச்சயமாக ஜாதிய உணர்வு என்பது கிடையாது. ஜாதியில் இருக்கிறாங்க, இந்த ஜாதி என்ற கட்டமைப்பு தகர்க்கின்ற வரை அவங்க இருக்க தான் செய்வாங்க. அப்போ தகர்ப்பதற்கான முயற்சிகளை நாம் தான் செய்யணும், பள்ளிக்கூடம் செய்யணும், கல்லூரி செய்யணும், அதை பற்றி விவாதம் நடத்தணும், அரசு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும். அவ்வாறு இல்லாத போது நீங்கள் ஏன் வந்து ஒரு கருத்தை அவ்வாறு பரப்புகிறீர்கள்? பல சமூகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியே உங்களுடைய உளவுத்துறையினுடைய உங்களுடைய தகவல்களின் அடிப்படையிலேயே அந்த சமூகங்களுக்குள்ளே சிக்கல் வந்தால் கூட வெளிப்படுத்தாமலெல்லாம் அந்த சிக்கல்களை சமாளிக்கணும். சொல்லிட்டு செய்கிறதுன்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இந்த சமூகத்துக்கும் இந்த சமூகத்திற்கும் சண்டை நடக்க போகுதுங்கன்னு சொல்கிறதுக்கு பேராக உளவுத்துறை, அதுக்கு பேராக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது, அது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க தானே செய்யும். அதை உறுதிப்படுத்தோம்ல, ஜாதியை இன்னும் உறுதிப்படுத்தோம்ல. எனவே அந்த அணுகுமுறை என்பதை தவறு. உளவுத்துறை தன்னுடைய பணியை சரியாக செய்யணும். அப்படி ஒரு சந்தேகம் வந்து அது தகவல் உண்மையான தகவலாக இருந்தால் கூட அதை தடுப்பதற்கான நடவடிக்கை தான் எடுக்க வேண்டுமே தவிர, இப்படி ஜாதிகளின் பெயரை சொல்லி இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் இந்தந்த காரணத்திற்காக வன்முறை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு இன்சிடென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த பள்ளியினுடைய நிர்வாகி வந்து கவுண்டர் சமூகத்தை சார்ந்த ஒருவர். அவர் வந்து அந்த பள்ளியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இறந்து போயிருக்கக்கூடிய இந்த மாணவி வந்து முக்குளத்தர் சமூகத்தை சார்ந்த ஒருவர். இந்த விஷயத்தில் முக்குளத்தர் சமூகத்தை சார்ந்தவர்களும் ஆதிதிராவிட மக்களும் ஒன்றாக இணைந்து இந்த பள்ளி மீது வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இதையெல்லாம் சமாளிப்பதற்காக அந்த கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை வந்து நாடுறாரு, நாம் வந்து இணைந்து இவற்றை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கேங் வார் மாதிரி உண்டாக்குற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. ஜாதி பேரா அடிக்கிட்டீங்க, காவல்துறையும் ஜாதி பேரா அடிக்கிருச்சு. ஆனால் இறந்து போனது ஜாதியா உயிரான்றதுதான் உயிர் தான் சார். அப்போ இறந்து போன உயிருக்கு அந்த இறப்பிற்கு காரணத்தை கண்டுபிடிக்காம இறந்து போன உயிர் எந்த உடலை சார்ந்தது, அந்த உடல் எந்த ஜாதியை சார்ந்ததுன்னு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. அதுதான் நான் உங்களை குற்றம் சொல்லல, கேள்வி கேட்ட உங்களை நான் குற்றவாளி கொண்டுல, நான் நிறுத்தல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, குற்றத்தை புரிந்த ஒரு நபர் எந்த ஜாதியில் இருக்கிறார், அந்த ஜாதியில் பிறந்தவராக குற்றம் செய்தார், குற்றம் புரிந்தவர் ஏதோ ஒரு ஜாதியில் இருக்காருங்க. நிர்வாகி, அந்த பள்ளியினுடைய நிர்வாகி, அந்த குழந்தை விபத்திற்கு உள்ளான உடனே விபத்தாகவே நான் பார்க்கிறேன். ஏன் வந்து உடனடியாக மருத்துவருக்கு சொல்லலன்றதான பிரச்சனை? அப்போ அது விபத்தல்ல, மருத்துவருக்கு நீங்க சொல்லாதனால அடுத்த சந்தேகம் வருது, அது விபத்தல்ல. நீங்கள் மருத்துவருக்கு சொல்லலை, 108 ஆம்புலன்ஸுக்கு சொல்லலை, காவல்துறைக்கு சொல்லலை, பெற்றோருக்கு சொல்லலை. குழந்தையினுடைய உடலை வந்து பெற்றோருக்கு ஒப்படைக்கிறதும், உடல் குழந்தையுடைய நல்லடக்கம் நடக்கிற வரைக்கும் பெற்றோர் கூட பள்ளி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் யாருமே இல்லை. இப்போ இது அத்துணையுமே வந்து ஒருவர் தப்பு செஞ்சிருக்கிறார், அவர் ஏதோ ஒரு ஜாதியில் பிறந்திருக்கிறாரு, அந்த ஜாதியில் பிறந்ததால் அவர் தப்பு செய்யலை, தப்பு செய்தவர் ஒரு ஜாதியில் பிறந்திருக்கார், அவ்வளோதான். அதை மறுப்பு அவரை போய் ஏன் நீங்கள் ஜாதியோட அடையாளப்படுத்துறீங்க? அப்படியெல்லாம் வந்து தவறு செய்தவர்களை எந்த ஜாதியில் பிறந்தவங்களும் அந்த ஜாதியை சேர்ந்தவங்களாம் தப்பு செஞ்சவங்க வந்து ஆதரிச்சிருவாங்களா? அப்படிலாம் ஆதரிக்க மாட்டாங்க.
அப்படியான விஷயத்தில் ஒரு ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கு. யாருமே அந்த குழந்தையை தான் பார்ப்பாங்க, அந்த குழந்தையினுடைய உயிரும் தான் பார்ப்பாங்க. அது ஏன் வந்து அப்படி ஒரு கருத்தை வந்து பரவுவது, எதற்காக பரவுதுன்னா, இப்போ அந்த பள்ளியினுடைய பள்ளியை சார்ந்த கரஸ்பாண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதற்காக பரவுது அப்படிங்கிற, அவரை வந்து பாதுகாப்பதற்காக அவர் சார்ந்த சாதி சார்ந்தவர்கள் வந்து அரசியல் கட்சியிலேயோ அதிகாரத்திலோ மிக முக்கியமான இடங்கள் இருக்கிறாங்க, இதனால் அவர் வந்து பாதுகாக்கப்படுறாருன்னு சொல்றாங்க. அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, குற்றம் நிகழ்த்தியவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன யுக்தியை வேண்டுமானாலும் கையாளலாம், அதுக்கு சாதி என்ன யுக்தியை வேணாலும் கையாளலாம். ஆனால் குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம், அவர் நம் ஜாதியை சார்ந்தவர் என்பதனால் ஒரு குழந்தை இறந்ததை பற்றி கூட கவலைப்படாமல், அந்த குழந்தையினுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் நான் என்னுடைய ஜாதிக்காரனை காப்பாற்றிடுவேன்னு அணித்திரளெல்லாம் மாட்டாங்க. நீங்கள் அணித்திரள மாட்டாங்க, இல்லை வந்து குழந்தையினுடைய உயிர் தான் அந்த இடத்துல அந்த விவாதத்தை திசை திருப்புவதற்காக செய்யப்படுற மிக மிக்கமான சூழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன் சார், அந்த பள்ளியினுடைய தாளர் சார்ந்திருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவர்கள் அந்த பள்ளியை சீரமைப்பதற்காக வந்து தங்களால் முடிந்த பணத்தை வந்து கொடுப்பதாகவும், அதற்கு எந்த விதமான வட்டி நீங்கள் கொடுக்க தேவையில்லை, பள்ளியை நீங்கள் வந்து சரி பண்ணுறத பாருங்க. ஒரு பள்ளிக்கூடம் அடிக்கப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்கு, அந்த பள்ளியினுடைய தாளாளர் வந்து புலம்புறாரு, எனக்கு வந்து இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறாரு, இவ்வளோ பஸ் எரிஞ்சிட்டு சொல்கிறாரு. எனவே நாலு பேர் வந்து சரி கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்கள் பஸ்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் துட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேங்க்குக்கே நீங்கள் வட்டி கட்டலன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் இங்கே வந்து வட்டி கொடுக்க வேண்டாம், வட்டி இல்லாமல் பணமாக நான் வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உடனே வந்து நாம் வந்து அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நம்ம போயிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கலாம், கட்சியை சார்ந்தவர்கள் அப்படி செய்யலாம், ஒரு கட்சி அரசியல் அங்கே இருக்கலாம், கட்சி அரசியல் செய்பவர்கள் கட்சிக்கான ஒரு ஜாதி அரசியலை கையில் எடுக்கலாம், ஒரு கட்சிக்கான மத அரசியலை கையில் எடுக்கலாம். இந்த சமூகங்கள் வந்து ஜாதியாக பிரிந்திருந்தால்தான் நல்லதுன்னு நினைக்கிறவங்க, இந்த சமூகத்தை சார்ந்தவர்களை இப்படி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால்தான் நம்முடைய மத அரசியலை முன்னுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நம்ம இலக்கு என்பது இன்னொரு மதத்தை தாக்குவது தான். எனவே இந்த மதத்தை தாக்குவர்கள்லாம் வந்து ஒருத்தர் அவங்களுக்குள்ளே சிக்கல் இருக்கும்போது எல்லோரும் என்கிட்ட தான் பஞ்சாயத்துக்கு வருவாங்க, அப்போ என் பஞ்சாயத்துக்குள்ளேயே நான் இவங்களை வச்சுக்கணும், இந்த எல்லாரும் நம்ம மதம் தான் நம்ம அப்படின்னு சொல்லி நானே பஞ்சாயத்து பண்ணேன். இப்படியெல்லாம் கட்சி அரசியல் செய்கிறவங்க இருக்கலாம். இது கட்சி அரசியல், இந்த கட்சி அரசியல் என்பது வேறு, ஆனால் சாதாரண மக்களுடைய மனநிலை என்பது வேறு, ரெண்டையும் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. எனவே ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் ஒரு குற்றத்தை நிகழ்த்தியவரை ஆதரிப்பார்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அப்போ குற்றத்தை நிகழ்த்தியவர் அதே ஜாதியில் பிறந்தவராக இருந்தால் அவருக்கு பின்னணி ஒரு கட்சியாக இருக்கலாம். எனவே இதைத்தான் உளவுத்துறை பிரிக்கணும். அப்போ எந்த கட்சி அதுக்கு சாதகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்கள் அந்த புகாரை வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும், இந்த கட்சி இந்த குறிப்பிட்ட கட்சி இந்த குறிப்பிட்ட வேலையை செய்யுதுன்னு அங்கே கொண்டு போய் புகார் கொடுங்க. இன்டெலிஜென்ஸோட வேலை அதுதானே, எலெக்ஷன் கமிஷனுக்கு தகவல் கொடுக்கணும்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் தகவல் கொடுக்கல, இவர் குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் உளவுத்துறை வந்து தவறு பண்ணியிருக்கா சார்? இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிற இந்த பத்திரிகை செய்தி, இந்த பத்திரிகையில் வெளிவந்த இந்த செய்தி என்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பது தான் சரியான அணுகுமுறை. சரிப்பா, நம்ம நான் திருப்பி இந்த சாதி சார்ந்த கேள்வி வந்து முன்வைக்கிறதுக்கான காரணம் வந்து, நீங்கள் உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து அறியப்பட்ட ஒரு நபர் தான் சமூக வலைதளங்களில். அவர் வந்து ஒரு புதிய ஒரு காரணத்தை வந்து கற்பிக்கிறாரு, அந்த இறந்து போன மாணவிக்கு வந்து ஒரு காதல் இருந்ததாகவும், அந்த காதலித்த மாணவர் வந்து ஒரு மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய காரணங்கள்லாம் கொண்டு வரும் பொழுது, இது இந்த மரணத்தை வந்து வேறு திசையை நோக்கி போக வைக்குது இல்லை சார்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீட்டுனால வந்து தோல்வியுற்றவங்க வந்து தற்கொலை செய்திருப்பாங்க, மார்க் கம்மியாக எடுத்து ஃபெயிலானவங்க தற்கொலை செய்திருப்பாங்க, இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில் இந்த பொண்ணு வந்து ஒருவேளை படிக்கல அதனால் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது இதனால் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து இந்த விதமான போக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாலே காவல்துறை சொன்னதாக ரெண்டு மூணு ஜாதி பேர் சொன்னீங்க, இப்போ இவர் சொன்னதாக இன்னொரு ஜாதி பேரை கூட்டிக்கிட்டீங்க. ஆக ஜாதி பேராக பேசிக்கிட்டு இருக்குமே தவிர நாம் வந்து இன்னும் வந்து மரணத்திற்கு காரணமான வன்முறை, அந்த வன்முறை நிகழ்த்தியவரை பற்றி நாம் வந்து பேசலை. ஆக இந்த இடத்துல வந்து மரணத்தை நிகழ்த்தியவர் தப்பிப்பதற்காக என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்குதுன்றது தான். இங்கே அடிப்படையில் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தையின் பெயரை, பாதிப்புக்குள்ளான ஒரு குழந்தையின் பெயரை வெளியிடுவதே தவறு என்கின்ற போது, அந்த குழந்தை எந்த ஜாதியை சார்ந்தது என்று ஆராய்ந்து அந்த ஜாதியையும் சேர்த்து வெளியிடுவதும், அது இல்லாமல் அந்த குழந்தையோடு சம்பந்தப்படுத்தி இன்னொரு குழந்தையினுடைய பெயரை நீங்கள் சொல்வதும், அந்த குழந்தை எந்த ஜாதியை சார்ந்தது என்று நீங்கள் சொல்வதும், நிச்சயமாக
குழந்தை உரிமை என்று பார்க்கின்ற போது அந்த குழந்தை உரிமைக்கு எதிரானது. 18 வயதுக்குட்பட்டவர்கள் அத்துணை பேரும் குழந்தைகள்தான். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் கூட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வழக்கில் குழந்தைகளுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அதுவும் பெண் குழந்தைகளுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது, பெண்களின் அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் சம்பந்தப்படுத்துகிறீங்க. அப்போ ரெண்டு குழந்தைகளை சம்பந்தப்படுத்தி ரெண்டு பேருடைய பெயரையும் ரெண்டு பேருடைய ஜாதியை சொல்வதே அடிப்படையாக சட்டத்திற்கு விரோதமான செயல். இது ஒரு நியாயமற்ற செயல். எனவே இது இந்த அத்துணை செயலுமே நியாயமற்ற. எதுக்காக இதெல்லாம் நியாயமற்ற செயலாக நடந்துக்கிட்டு இருக்கு? ஏனென்றால் நியாயத்தை பற்றி பேசாததினால். நியாயம் எது எது நியாயத்தை பற்றி பேசுவது என்பது என்ன? வன்முறையை பற்றி. இப்போ ஒட்டுமொத்த இப்போ நீங்கள் 100 பேர் எடுத்துட்டீங்கன்னா அதில் 80 பேர் வந்து அந்த குழந்தையினுடைய மரணத்திற்காகவும் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அநீதிக்காகவும் குரல் கொடுக்குறாங்க. அப்படி குரல் கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து எந்த விதமான ஆதாரங்கள் நேரடியாக வந்து கிடைக்கப்பெறல? ஒருவேளை குழந்தையினுடைய அந்த பிரேத பரிசோதனையினுடைய முழு அறிக்கையை வந்து பொதுகளில் வந்து வெளியிட்ட போல தான் நமக்கு தெரிய போகிறது தான் காரணமாக இருக்குது சொல்லும் பொழுது நம்ம இதை பற்றி இன்னும் பேசவே இல்லை, இல்லை அதை குறித்து நம்ம இன்னும் ஆராயவே ஆராயலன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அந்த விவாதத்தையே எடுக்காதீங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு குழந்தை இறந்துருச்சு, பள்ளிக்கூடத்த நிர்வாகி டாக்டருக்கு ஃபோன் பண்ணலை, பள்ளிக்கூடத்தோட நிர்வாகி 108க்கு ஃபோன் பண்ணலை, பள்ளிக்கூடத்தோட நிர்வாகி காவல்துறைக்கு தகவல் கொடுக்கல, பள்ளிக்கூடத்த நிர்வாகி ஒரு குழந்தை மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன டாக்டரா நர்ஸா என்று அவர்கள் தன்னை உணராமல் தான் வந்து உயிரை காப்பாற்ற முடியும்னு எப்படி நினைச்சாங்க? உண்மையில் உயிரை காப்பாற்றணும்னா தகவல் யாருக்கு கொடுத்துருக்கணும்? டாக்டருக்கு தானே கொடுத்துருக்கணும். டாக்டர் தானே அங்கேருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அப்போ டாக்டருக்கு தகவல் கொடுக்காம டாக்டரை வரவழைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் நான் வந்தேன், நான் பார்த்தேன், நான் உயிரை காப்பாற்றிடலான்னு நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் என்ற விவாதத்தை நீங்கள் நடத்திவிடக்கூடாது என்பதனால் நீங்கள் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு பதிலாக வெவ்வேறு விவாதம் நடத்துவதற்கும் வெவ்வேறு கேள்வி எழுப்புவதற்கும் வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. யார் சார் உருவாக்குறது? அது யார் யார் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் குற்றத்திலிருந்து தப்புவதற்கு முயற்சி செய்கிறார்களோ, குற்றம் செய்தவர் தானே குற்றத்திலிருந்து தப்ப முயற்சி செய்வாங்க. என்னுடைய என்னுடைய கவலை குற்றவாளி யாருன்னு என் கண்ணுக்கு தெரியாது சார், குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா. ஆனால் குற்றத்தை பற்றி நீங்கள் விவாதிக்காமல் நீங்கள் மற்றதையெல்லாம் விவாதிப்பதற்கு உங்களை தூண்டுவது யார் என்பதுதான் என் கேள்வி. சார், இப்போ குற்றம் நிகழ்ந்திருக்குன்னா ஒரு தற்கொலைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அது தற்கொலை என்று எப்படி சொல்றீங்க? இறந்ததுதான் உண்மை உங்களுக்கு தெரியுமே தவிர எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியாது. இறந்திருக்கு, உயிர் போயிருக்கு, அந்த உயிர் மீது வன்முறை நிகழ்ந்திருக்கு. அந்த உயிர் கீழே விழுந்ததுன்னு சொன்ன போது பள்ளி நிர்வாகம் வந்து மருத்துவருக்கு சொல்லலன்றது குற்றம் என்பதை பற்றி விவாதிக்காதீங்க, அதை பதிய வைக்காதீங்க, அது விவாதத்துக்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. திசை மாற்றம் மனை மாற்றம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா? குற்றவாளி தப்பிப்பதற்கு இது அனைத்தும் பயன்படுகிறதுன்னு சொல்கிறேன் சார். பயன்படுகிறதுனா ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை ஒரு அதிகாரமோ அவங்களுக்கு வந்து ஃபேவராக இருந்தால் தானே சார் அது பயன்படுத்த. எப்படியெல்லாம் அதிகாரத்தை தனக்கு சாதகமாக வளைத்து கொள்ள முடியும்னு முயற்சி செய்கிறாரு குற்றவாளி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அவங்ககிட்ட விலை போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? குற்றவாளி குற்றத்திலிருந்து தப்புவதற்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்ய முயற்சி செய்வார். நாம் என்ன செய்யணும்? குற்றத்தை கண்டுபிடிப்பதற்கு அரசு முழு முயற்சியில் இறங்கணும். வன்முறை எங்கே நிகழ்ந்திருக்கிறது, யார் நிகழ்த்தினார்கள், வன்முறை நிகழ்த்தினவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்தணும். நிர்வாகம் ஏன் வந்து அந்த மருத்துவருக்கு தகவல் கொடுக்கலன்ற கேள்விக்கு பதில் கேட்டு சொல்லுங்க. ஏன் வந்து குழந்தை ஒப்படைக்காமல் போனாங்கன்றது சொல்ல சொல்லுங்க அப்படின்றதான் நாம கேட்க முடியும். காவல்துறை வந்து இந்த விஷயத்துல வந்து கால தாமதமாகவோ இல்லை தன்னுடைய ப்ராசஸை வந்து ரொம்ப லேட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமா நம்ம? அதாவதுங்க, நாம காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. காவல்துறை நடவடிக்கை திருப்தி இல்லைன்றதுனால தான் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாற்றுறாங்க. திருப்தி இருக்குன்னா ஏன் மாற்ற? அரசு தானே மாற்றியிருக்கு. அப்போ அரசு ஏன் மாற்றியது? திருப்தி இல்லைன்னா மாற்றியிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் ஏன் மாற்றுறாங்க? திருப்தி இல்லைன்னா மாற்றியிருக்கிறாங்க. எனவே நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றங்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் நேரடியாக கண்காணிப்பதாக சொல்லியிருக்குது. எனவே நீதிமன்றம் தன்னுடைய கண்காணிப்பில் நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் முழுமையான ஒரு நியாயம் கிடைக்கும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. சரி சார், நிறைவா என்னுடைய கேள்வி, இறந்து போன மாணவியை வந்து பிரேத பரிசோதனை பண்ணாங்க. அந்த பிரேத பரிசோதனையில் தங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடையாதுன்ற மாதிரி நீதிமன்றத்தை அணுகி மறுபடியும் மறு பிரேத பரிசோதனை செய்கிறாங்க.
அந்த மறுபிரேத பரிசோதனையில் பெற்றோருடைய தரப்பிலிருந்து ஒரு மருத்துவர் அல்லது வந்து வழக்கறிஞர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த பெற்றோர் தரப்பில் இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து கூட இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிறாங்க. இதுலேயுமே எங்களுக்கு வந்து பெரிய அளவிலான நம்பிக்கை ஏற்படலை அப்படின்றது தான் பெற்றோருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கின்றது. குறிப்பாக அவங்களுடைய தாயார் வந்து என்னுடைய மகளுக்கான அந்த நீதி உண்மையான அந்த பிரேத பரிசோதனை நடக்கிற வரைக்குமே என்னுடைய மகளுடைய உடம்பை வந்து நாங்கள் வந்து வாங்க மாட்டோம், எத்தனை நாளும் அப்படி தான் வச்சிருப்போம் சொல்லும்பொழுது நீதிமன்ற தலையிட்டு இல்லை நீங்கள் வாங்கிட்டு போங்க அதுதான் கண்ணியமானதுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய அரசியல் கட்சிகள் சில சில சாதி அமைப்புகளுமே இதை இன்றைக்கி வந்து கையில் எடுக்க தொடங்கிட்டாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பிளேம் பண்ண தொடங்கிட்டாங்க. இதில் வந்து இன்றைக்கு அந்த மாணவனுடைய மரணம் தொடர்பான அந்த விஷயங்கள் மடைமாற்றப்பட்டு இதில் வந்து அரசியல் நேரடியாக நடக்கிறதா நீங்கள் உணர்றீங்களா? நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு என்னுடைய கண்காணிப்பில் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இந்த விசாரணை நடக்கும்னு சொல்லி இந்த மறு பிரேத பரிசோதனையில் கூட மருத்துவர்களை நீதிமன்றமே நியமித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரேத பரிசோதனையுடைய அந்த அறிக்கையை ஆய்வு செய்வதற்காக அவர்கள் வந்து இன்னொரு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க என்கின்ற போது இந்த விசாரணையை ஒரு நியாயமான முறையில் நீதிமன்றம் வழி நடத்தும் அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம். இல்லை இதில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் செயல்படல, நீதிமன்றம் தலையிட்டு அது நீதிமன்றத்துடைய பார்வைக்கு தான் அரசியல் சார்ந்து நடக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லணும். நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று எந்த இடத்துல அரசியல் சார்ந்த விஷயங்கள் நடக்குதுன்றதை நீதிமன்றத்துக்கு சொல்லி அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இந்த விசாரணையில், அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த குழந்தை மேலே இருந்து கீழே விழும்போது யார் இருந்தார்கள், யார் தகவல் கொடுத்தாங்க, இவங்க வந்து ஏன் மருத்துவருக்கு தகவல் கொடுக்காமல் இவங்க ஏன் ஓடி வந்தாங்க, ஆம்புலன்ஸ் தானே வரணும், ஆம்புலன்ஸ் வந்தால் தானே அந்த உயிர் இருந்திருக்கு அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு உடனடியாக முதல் உதவி செய்வதற்கு மருத்துவம் பயின்ற பயிற்சி பெற்ற அந்த செவிலியர்கள் நர்ஸு அப்படி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பயிற்சி பெற்றவர்கள் அவங்க தானே அதை செய்ய முடியும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு தகவல் கொடுக்காமல் வந்ததோடைய மர்மம் என்ன? அப்போ அதில் அந்த விசாரணையை அங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்தாதான் உண்மையான குற்றம் என்ன, ஏன் நிகழ்ந்தது, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். எனவே அதை கண்டுபிடிப்பதற்கு நீதிமன்றம் தன்னுடைய எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தும், அந்த நியாயத்தை நிறைவேற்றும் நிலைநாட்டும் அப்படின்னு நம்புகிறோம். நேற்று ஒரு மாணவி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து கீழச்சேரியில் படிக்கக்கூடிய தனியார் உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து 12ஆம் வகுப்பு, இதே விடுதியில் வந்து தற்கொலை வந்து பண்ணிட்டு இறந்துட்டதாக நமக்கு தகவல் வந்து வருகின்றது. தொடர்ந்து இப்படியான ஒரு போக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது சார். இந்த போக்குக்கு வந்து நம்ம அரசியோ பள்ளி நிர்வாகத்தையோ கல்வி முறையோ எதையுமே நம்ம வந்து இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த முடியாதா? நீங்கள் சுற்றி வந்தால் ஒரு பள்ளிக்கூடம்னு வந்ததுக்கப்புறம் அது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் பள்ளியினுடைய நிர்வாகம் தான் நேரடி பொறுப்பு. பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய எந்த சம்பவத்திற்கும் பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம் தான் நேரடியான பொறுப்பு. அந்த பள்ளிக்கூடத்தோட நிர்வாகத்தை கண்காணிக்கின்ற அரசு தான் அடுத்த பொறுப்பு. ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பள்ளி கல்வியை பற்றி விவாதம் நடத்தி பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கான சூழலை உருவாக்குங்கள் என்ற கோரிக்கையை மக்கள் வந்து அரசிடம் வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இதில் வந்து நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சொத்து தான் ஒரு குழந்தை. ஒரு குழந்தை ஆற்றல் பெற்று அந்த குழந்தை வந்து இந்த சமூகத்துக்கு வருதுன்னா அந்த குழந்தையுடைய ஆற்றல் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பயன்பட போகுது. எனவே ஒரு சமூகத்தின் குழந்தையாகத்தான் குழந்தையை வந்து பார்க்கணும். எனவே பள்ளி நிர்வாகத்திற்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு எந்த கட்டத்திலையும் சொல்ல முடியாது. அது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் ஒரு அரசு பள்ளியில் ஒரு சம்பவம் நடந்து அரசு பள்ளியினுடைய தலைமையாசிரியருடைய நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை என்று சொன்னால் அந்த தலைமையாசிரியரை முதல்ல குறைந்தபட்சம் என்ன செய்கிறாங்க, அந்த பள்ளியிலேருந்து வேறு பள்ளிக்கு மாற்றிடுறாங்க. இன்னும் சற்று சந்தேகம் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இடைநீக்கம் செய்து அவர் மீது விசாரணை நடத்துகிற வரைக்கும் அவர் பள்ளி வளாகத்திற்குள்ளே கால் வைக்க முடியாது. அதே தானே தனியார் பள்ளியில் நடக்கணும், ஒரு நிர்வாகம் தானே பொறுப்பு. அப்போ அந்த நிர்வாகத்தை சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை நீங்கள். அப்போ அந்த நிர்வாகத்தை யார் எடுத்து நடத்தணும்? ஒரு சிறப்பு அதிகாரியை போட்டு அரசு தானே நடத்தணும். ஒரு தனியார் பள்ளினா எப்படி எதை ஒரு அளவுகோல் உங்களுக்கு அரசு பள்ளிக்கு இருக்குன்னா அதே அளவுகோல் தானே தனியார் பள்ளிக்கு இருக்க முடியும் உங்களுக்கு. எனவே அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியோ ஒரு தனியார் பள்ளி எதுவாக இருந்தாலும் சந்தேகம் வந்த பிறகு ஒரு குற்றத்தை நிரூபிக்கின்ற வரைக்கும் அந்த நிர்வாகத்தை அரசு நேரடியாக பொறுப்பெடுத்து அதற்கென்று ஒரு சிறப்பு அதிகாரியை நியமித்து, எப்படி அரசு பள்ளியில் ஒரு ஹெட்மாஸ்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னொரு ஹெட்மாஸ்டர் அந்த இடத்துக்கு கொண்டு வருவீங்களோ,
எப்படி வந்து மாவட்ட கல்வி அலுவலரை மாற்றி வேறு மாவட்ட அதுபோல் நிர்வாகத்தில் விசாரணை முடிகிற வரைக்கும் ஒரு விசாரணை அதிகாரியை நீங்கள் வந்து சிறப்பு அதிகாரியை வந்து நீங்கள் நியமிக்கணும், பள்ளிக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நியமிக்கணும். அந்த சிறப்பு அதிகாரி மூலமாக இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த பள்ளியை நிர்வகிக்கணும். அதுதான் வந்து ஒரு நியாயமான தீர்ப்பை கொடுக்கறதுக்கு வளம். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொள்வது கருத்தில் இப்போ வந்து மிக்காக நன்றி. நன்றி.